வணக்கம். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற திட்டத்தினால மக்கள் பீதி அடைய வேண்டாம், பதற்றம் அடைய வேண்டாம், உங்களோட பணம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார் பிரதமர். டிசம்பர் 31 வரைக்கும் காலம் இருக்குது, அதனால் நீங்கள் உங்களோட பணத்தை பொறுமையாக டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தினம் தினம் புது புது அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி என்ன அறிவிப்பு வந்தது தெரியுமா? வாங்க பார்ப்போம். 5000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் செஞ்சால் வங்கி அதிகாரிகள் 2 பேர் நம்மளை விசாரிப்பாங்க. ஏன் இவ்வளவு தாமதமாக பணத்தை டெபாசிட் செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதிகாரிகளுக்கு திருப்தியான பதில் கிடைக்கல அப்படின்னா அந்த பணத்தை டெபாசிட் செய்யவே முடியாது. 5000 ரூபாய்க்கு மேலே போட்டால் தானே சிக்கல், 5000 ரூபாய்க்கு கம்மியாக பல தடவை போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சா அப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் டெபாசிட் ஆகிற தொகை 5000க்கு மேலே இருந்தால் வங்கி அதிகாரிகள் இப்போ மேல் சொன்ன கேள்விகளை எல்லாம் கேட்பாங்க. ஏழைகளோட வங்கி கணக்கில் பணக்காரங்க பணத்தை டெபாசிட் பண்ணி வெள்ளையாக மாற்றிக்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான நோக்கம் அதுவா? இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது அரசு வங்கிகள். அதிக மக்கள் அரசு வங்கிகளில் தான் வங்கி கணக்கு வச்சுருக்காங்க. ஆனால் ரிசர்வ் வங்கி அதிக பணத்தை எதுக்காக தனியார் வங்கிகளுக்கு அனுப்பியிருக்காங்க? ஆக்சிஸ் பேங்க் மற்றும் இதர தனியார் வங்கிகளில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வங்கி அதிகாரிகளோட உதவியோட கருப்பு பண முதலைகள் அவங்க பணத்தை மாற்றியிருக்காங்க. அரசாங்கம் இதை திட்டமிட்டு செஞ்சிருக்கா அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ளே எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதை திசை திருப்பறதுக்கு மறுபடியும் பாமர மக்கள் மீது அரசாங்கம் தாக்குதல் நடத்துதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது. இது சம்பந்தமாக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, டிசம்பர் 31 வரைக்கும் நேரம் கொடுத்துருந்தாங்க. அவசரப்படாதீங்க, ஏடிஎம்லேயும் பேங்க்லேயும் போய் கியூவில் நின்று கஷ்டப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, உங்களோட பணம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 12 நாளைக்கு முன்னாடியே ஏன் தாமதமாக வரீங்க அப்படின்னு அதிகாரிகள் நம்ம கேட்பாங்களாம். ரெண்டாவது, எவ்வளோ பணம் வேணாலும் டெபாசிட் பண்ணலாம், யாருமே எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நம்ம டெபாசிட் செய்கிற பணம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 5000 ரூபாய் மேலே கட்டினாலே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, வீட்டில் பணம் சேர்த்து வச்சிருக்கிற குடும்ப பெண்கள் எல்லாம் கவலைப்பட வேணாம், அவங்க சேமித்த பணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2.5 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தடாலடியாக 5000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் செஞ்சால் ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வாக்குறுதியை அவங்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நாலாவது, இந்தியாவில் 80% மக்கள் முறைசாராத தொழில்களில் வேலை செய்கிறாங்க, அதாவது இன்ஃபார்மல் செக்டார். அவங்களுக்கு சம்பளம் பணமாக தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வருமான சான்றிதழ் கூட தரமாட்டாங்க. அவங்க எந்த ஆதாரத்தை காட்டி 5000த்துக்கு மேலே டெபாசிட் செய்வாங்க அப்படின்னு தெரியல. அஞ்சாவது, நவம்பர் 8ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்தபோது 2.5 லட்சத்துக்கு மேலே யாராவது டெபாசிட் செஞ்சால் வரி கட்டணும், 200% அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 10ஆம் தேதி இதை மாற்றினாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2.5 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் செஞ்சால் 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருப்பு பணம் முதலைகள் வெளியில் 30% கொடுத்து சிரமப்பட்டு பணத்தை வெள்ளையாக்கிக்க வேணாம், எங்ககிட்ட 50% கொடுங்க, நாங்களே வெள்ளையாக்கி தரோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் அந்த அறிவிப்பு இருந்தது. ஆனால் கணக்கு காட்ட முடியாமல் பல வருஷ சேமிப்பு பணத்தை வச்சிருந்தவங்களோட தலையில் இடி விழுந்தது. கருப்பு பண முதலைகளுக்கு 20 நாட்கள் அவகாசம் கொடுத்ததற்கு பிறகு 19 டிசம்பர், அதாவது நேற்று, இன்னொரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் செஞ்சால் ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாமரர்களை கடுமையாக பாதிக்குது. வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்கலை, லஞ்சத்தை ஒழிக்கிற லோக்பாலை கொண்டு வரலை, லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கடுமையான தண்டனை அப்படின்னு எந்த சட்ட திருத்தமும் கொண்டு வரலை. 1% பணக்காரர்கள் இந்தியாவோட 60% வளங்களை வச்சுருக்காங்க, அவங்க மீது எந்த நடவடிக்கையுமே பாயலை. அரசாங்கத்தோட நோக்கம்தான் என்ன? மக்கள் மீது ஏன் இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற கேள்வி நிச்சயமாக எழுந்துக்கிட்டு தான் இருக்குது.
புழக்கத்தில் இருந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளோட மதிப்பு 15 லட்சம் கோடி ரூபாய். இது வரைக்கும் 13 லட்சம் கோடி ரூபாய் வங்கிகளுக்கு வந்துடுச்சு. இன்னும் 2 வாரத்தில் மீதி பணமும் வந்து சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. எல்லா பணமும் வங்கிக்கு வந்துடுச்சு அப்படின்னா திட்டம் தோல்வி அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக எழுது. நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு சம்பளத்தை வங்கியில் போட்டுடுறாங்க. நம்முடைய முதலாளி நம்முடைய வருமான வரியை பிடிச்சிக்கிட்டு அரசாங்கத்துக்கு கட்டிடுறாரு. ஆனால் 80% மக்களுக்கு அந்த நிலைமை இல்லை. அவங்களோட நிலைமை தான் என்ன, அவங்க எப்படி துன்பப்படுறாங்க அப்படின்னு தயவு செய்து நாம் எல்லாம் ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்தா தான் நமக்கு புரியும். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.